ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் மக்கள், நான் உங்க துர்கைராஜ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டிடி மீடியா தமிழ். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களேன்ற மாதிரி கொரோனா வந்து கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அசிங்கப்பட்டு இத்தனை பட்டு திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. Finally, we are back with yet another episode of Task and Ask with 3D. So, Task and Ask with 3D, rule வந்து உங்களுக்கே ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம வந்து ஒரு சினிமா டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்போம். நம்ம ஒரு தடவை சொல்லி காமிப்போம், அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் அதை அப்ரோச் பண்ணுவோம், மக்கள் ஒழுங்காக சொல்லணும். ஸோ இந்த தடவை கரெக்டாக ஒரே டேக்கில் ஒரே ஸ்லாங்கில் நம்ம சொல்கிற மாதிரியே சொல்கிற மக்களுக்கு 100 ரூபாய் இலவசமாக ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக கம்பெனி மூலமாக வழங்கப்படும் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா முழிக்கிற? மெட்ராஸ்ல இருந்து 10 நிமிஷத்துல 400 கிலோமீட்டர் எப்படி தாண்டி வந்து முழிக்கிறியா? மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு 3 நிமிஷம், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃபிளைட்ல 5 நிமிஷம், மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திண்டுக்கல் வழியா சொக்கம்பட்டிக்கு 2.5 நிமிஷம், ஆக மொத்தம் 10 நிமிஷத்துல இங்க வந்து நிக்கிற பாத்தியா? என்னடா முழிக்கிற? மெட்ராஸ்ல இருந்து இங்க மெட்ராஸ்ல இருந்து இங்க வரதுக்கு 10 நிமிஷத்துல எப்படி வந்து பாத்தியா? மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு 3 நிமிஷம், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃபிளைட்ல 5 நிமிஷம், அங்கிருந்து திண்டுக்கல் வழியா ரோட்ல சொக்கம்பட்டிக்கு போறதுக்கு 2.5 நிமிஷம். என்னப்பா முழிக்கிற? மெட்ராஸ்ல இருந்து மதுரைக்கு வந்ததுக்கு 10 நிமிஷத்துல எப்படி வந்துட்டேன்னு பாக்குறியா? சொல்லுங்க. இல்ல அவ்வளவு போதும், அவ்வளவுதானே போதுமா? என்ன முழிக்கிற? 10 நிமிஷம் இருந்து வந்துட்டு மெட்ராஸ்ல இருந்து ஃபிளைட்ல வந்து என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. ஃளைட்ல வந்து பாக்குறியா? ட்ரெயின்லயே வரேன்டா நான். இந்த கமெடியில திண்டுக்கல் வந்துட்டேன்டா. திண்டுக்கல் வந்து 10 நிமிஷம் வர பாக்குறியா? பாக்குறியா? இங்க அடிச்சா 1.5 டன் வெயிட்டா? பாக்குறியா? பாக்குறியா? மெட்ராஸ்ல இருந்து 10 நிமிஷத்துல எப்படி வரேன்னு நீ பாக்குறியா? கேமரா பார்த்தா ப்ரோ, நான் அவனை பார்த்து பேசுறேன் ப்ரோ. 13 சோக்கரா இருந்தா எப்படி பாடிக்கிறது? இல்ல கேமரா பார்த்து அப்பதான் உங்க ஃபேஸ் தெரியும் ப்ரோ. கேஷுவலா பேசு. ட்ரை கேஷுவலா அங்க பார்த்து சொல்லுங்க. மெட்ராஸ்ல இருந்து 10 நிமிஷத்துல எப்படி உங்க வீட்டுக்கு வரேன்னு நான் சொல்லவா? யாரடா அந்த பொண்ணு? ஜனனிப்பா. நல்ல பொண்ணுப்பா. செருப்பால் அடிப்பா. மெட்ராஸ்ல இருந்து மவுண்ட் ரோடுக்கு வெறும் 10 நிமிஷம்டா. 10 நிமிஷம்டா. 10 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷத்துல ஏரோப்ளைன் புடிச்சிட்டு திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்ல இருந்து நேரம் உங்க ஐய வீட்டுக்கு வந்து. என்ன ப்ரோ கப்பனு திரும்பாருங்க? பதட்டமா இருக்குல்ல? பதட்டமா இருக்கா? என்னையா பதட்டம்? இல்ல உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க. இருக்கு இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? மெட்ராஸ் 4 கிலோமீட்டர் தாண்டி எப்படி இருந்து பாக்குறியா ப்ரோ? ஸ்டார்டிங் அதான். அதுக்கப்புறம் அடுத்து அதுக்கப்புறம் என்ன தெரியலையே வரது வந்து. இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? மெட்ராஸ்ல இருந்து 400 கிலோமீட்டர் 10 நிமிஷத்துல எப்படி வந்து பாக்குறியா? வாய் மனசு டப்பிங் கொடுத்து டப்பிங் கொடுக்கறதுக்கு தான சினிமா பண்ணேன். டஸ் மேட்சா இல்ல டிக்டாக்கா? ஒழுக்கமா சொல்ற சினிமா கிடைக்காது, கரெக்டா கொடுத்துட்டு வா. சொல்லுங்க. தர மாட்டா. ஒரே டேக்ல சொல்லுங்க, தரும் உடனே. போட அண்ணனுக்கு டொருன வாங்கிட்டு வாடா. ஜேஸ்ட் குடிக்கிறான் தம்பாலானே அப்படின்னு சொல்ற? சரிடா. மெட்ராஸ்ல இருந்து திருப்பதிக்கு போயிட்டு கோயிந்தா கோயிந்தான்னு. என்னடா 100 இட்லி போட்டேன், 100 சப்பாத்தி போட்டேன், 100 வடை போட்டேன், இதுக்கு மேல என்ன போடணும்? திண்டுக்கல்லுக்கு ஒரு எஸ்டிடி ஒண்ணு போடு. எதுக்கு? உன் மண்டை சைஸ்ல மொக்க பூட்டு ஒண்ணு வேணும்னு. அதை வாங்கி இந்த கேண்டீன பூட்டி விட்டு உன் தலைமையில திருப்பதிக்கு கோவிந்தா கோவிந்தான்னு பாத யாத்திரை போவோம். என்னடா முழிக்கிற? மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸுக்கு வர்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு 3 நிமிஷம், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து மதுரைக்கு வர்றதுக்கு டிக்கெட் இல்ல, எனக்கு காசு தொலைஞ்சு போச்சு. மெட்ராஸ்ல இருந்து அப்புறம் எங்க செகண்ட்? என்னடா முழிக்கிற? மவுண்ட் ரோட்ல இருந்து என்னையவே குழப்பி விட்டான்டா. நல்லா கேட்டுக்கோ, ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளு, ஃபைனல் டைம் ஓகேவா? என்னடா முழிக்கிற? மவுண்ட் ரோட்ல இருந்து. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாராம். ரெடியா? என்னடா முழிக்கிற? மவுண்ட் ரோட்ல இருந்து இங்க எப்படி 10 நிமிஷம் வந்து பாக்குறியா? மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ்க்கு ஏர்போர்ட் வர, மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ் திருப்பி அப்படியே போயிட்டேன், நான் மதுரைக்கு எல்லாம் வரலன்னா.
என்னடா முழிக்கிற 400 கிலோமீட்டர் எப்படி 10 நிமிஷத்துல வந்தேன் பாக்குறியா, மெட்ராஸ் மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட் வர்றதுக்கு 3 நிமிஷம், மெட்ராஸ்ல இருந்து மதுரைக்கு வர்றதுக்கு 5 நிமிஷம் ஏர்போர்ட்ல ஃப்ளைட்ல. மதுரையில இருந்து திண்டுக்கல் சொக்கம்பட்டியில வர்றதுக்கு 2 நிமிஷம், 10 நிமிஷம் ஆக மொத்தம் 10 நிமிஷம் இருக்கு. என்னடா 4 நிமிஷத்துல, என்னடா 10 நிமிஷத்துல எங்க வந்த, எங்க வந்தேன் சொக்கம்பட்டிக்கு வந்தேன் சொல்றியா, முழிக்கிறியா முழிக்கிறியா, மவுண்ட்ரால இருந்து சென்னைக்கு 2 நிமிஷம் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, யாரா இவனுங்க எங்கிருந்துரா வந்துக்கிறானுங்க, சென்னையில இருந்து, சென்னையில இருந்து என்னடா முழிக்கிற, மெட்ராஸ்ல இருந்து எப்படி 400 கிலோமீட்டர் வந்தேன்னு பாத்தியா, இந்த பாரு எந்த விதமான அலௌன்ஸ்மெண்ட் இல்லாம ஆம்சம் மடக்கி காட்டுறது, நெஞ்ச வெறிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதுலாம் இங்க வேணாம். மவுண்ட் ரோட்ல இருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு 2 நிமிஷம், 2 நிமிஷம் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு 3 நிமிஷம், 3 நிமிஷம் மதுரை ஏர்போர்ட்ல இருந்து போன் அடிக்குது. அப்படியா, இந்த உடனே கிளம்பிடுறேன் கேப்டன், கோழி பண்ணையில 10 கோழி பறந்து போயிடுச்சான், உடனடியா பிடிச்சு கொடுத்தா ஸ்பாட் பேமெண்ட் நாங்க, எனக்கு அரைநாள் லீவ் வேணும். கரெக்டா சொல்லணும், கரெக்டா சொன்னா 100 ரூபாய். மெட்ராஸ்ல இருந்து 4 கிலோமீட்டர் எப்படி வந்தேன் பாக்குறியா, மவுண்ட் ரோட்ல இருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு 3 நிமிஷம், சரி சென்னை ஏர்போர்ட்ல இருந்து ஃபிளைட்ல மதுரைக்கு 5 நிமிஷம், 5 நிமிஷம் மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திண்டுக்கல் வழியா சொக்கம்பட்டிக்கு 2 நிமிஷம், முதல்ல 10 நிமிஷம் முன்னாடி வந்து நிக்கிறேன்டா, 100 ரூபாய் எடுத்து வைங்கடா, ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க, எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு, இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா.